நான் படித்ததில் பிடித்தது, பிடித்திருந்தால் அதிகம் பகிருங்கள். சில காயங்கள் மறந்தால் சரியாக்கலாம், சில காயங்களை மறந்தால் தான் சரியாகும். ஆடம்பரம் அழிவை தரும், ஆரோக்கியம் நல்வாழ்வை தரும். மனிதனுக்கு பிரச்சனை, அதனாலே கடவுளுக்கே அரிச்சனை. வறுமைகள் வந்தால் வாடாதீர்கள், வசதிகள் வந்தால் ஆடாதீர்கள். தவறான பாதையில் வேகமாய் செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்லுங்கள். நீங்கள் ரசிக்க என்னிடம் அழகு இல்லை, ஆனால் நீங்கள் வசிக்க என்னிடத்தில் இடம் உண்டு. மனிதனுக்கு ஏபிசிடி தெரியும், ஆனால் கியூவில் போக தெரியாது. எறும்புகளுக்கு ஏபிசிடி தெரியாது, ஆனால் கியூவில் போக தெரியும். ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில், ஒருவரை கூட நீ எதிர்பார்த்து நிற்காதே. தேவைக்காக நீ கடன் வாங்கு, கிடைப்பது என்பதற்காக நீ கடன் வாங்காதே. உண்மைகள் எப்போதும் சுருக்கமாகத்தான் பேசப்படுகின்றது, பொய்கள் எப்போதும் விரிவாகத்தான் பேசப்படுகின்றது. கருப்பு மனிதனின் ரத்தம் எப்போதும் சிவப்பாகத்தான் இருக்கும், ஆனால் சிவப்பு மனிதனின் நிழல் கூட கருப்பாகத்தான் இருக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணணும் என்று நினைப்பது ஆசை, ஆனால் அதற்கு பிறகு சந்தோஷமாய் இருக்கணும் என்று நினைப்பது பேராசை. கடினமாய் உழைத்தவர்கள் முன்னேறவில்லை, கவனமாய் உழைத்தவர்களே முன்னேறியுள்ளார்கள். வியர்வை துளிகள் உப்பாகத்தான் இருக்கலாம், ஆனால் அவைகள் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திருப்பி செலுத்தினால்தான் மதிப்பு. செலவு போக மீதியை சேமிக்காதீர்கள், சேமிப்பு போக மீதியை செலவு செய்யுங்கள். உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இரு. வெற்றி பெற்றால் சிலை, தோல்வியடைந்தால் அது சிற்பம். உயிருள்ள உறவுகளில் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கின்றது. கடன் கொடுத்தப்பார் நீ எவ்வளவு முட்டாள் என்று தெரியும், கடன் கேட்டுப்பார் அடுத்தவர் எவ்வளவு புத்திசாலி என்பது புரியும். பணம் கொடுத்தப்பார் உறவுகள் உன்னை போற்றும், பணம் திருப்பி கேட்டுப்பார் மண்ணை வாரி தூற்றும். பேசி பேசி நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்பதெல்லாம் பொய், அவர்கள் பேச்சிலே நாம் ஏமாந்து விடுகிறோம் என்பதே உண்மை. மனைவி கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்து சமாளிப்பவனே புத்திசாலி, வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லி சமாளிப்பவனே திறமைசாலி. பாதி கவலைகள் கற்பனையானவை, மீதி கவலைகள் தற்காலிகமானவை. குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகின்றான், குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்குகின்றான். அறந்து போன செருப்புக்கு கூட வீட்டில் ஒரு இடம் உண்டு, இறந்து போன மனித உடலுக்கு வீட்டில் ஒரு இடம் இல்லை. விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில் மீண்டு எழுவது என்பதே சாதனை.